ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று திருவாடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம். இந்த நன்னாளில் அனைவரது வீட்டிலும் அவசியம் ஒழிக்க வேண்டியது இந்த வாரணமாயிரம் திருப்பதிகம். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படும் ஆண்டாள் கண்ணன் மேல் ஆறாத காதல் கொண்டாள். அவனை மனம் செய்து கொண்டதாக தான் கனா கண்டாள். அந்த கனவை விவரித்து தன் தோழிக்கு கூறும் தூய தமிழ் மாலையே இந்த வாரணமாயிரம் திருப்பதிகம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி எனும் நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த நாச்சியார் திருமொழியில் இந்த வாரணமாயிரம் 6வது திருமொழியாக அமைந்துள்ளது. இந்த பதிகம் வைணவ திருமணங்களில் இன்றியமையாத ஒரு சடங்காக அன்று முதல் இன்று வரை அமைந்து வருகின்றது. கன்னி பெண்கள் ஆண்டாள் அவதார தினமான இந்த நன்னாளில் வாரணமாயிரம் பதிகம் பாடி நல் வாழ்க்கையை பெறுவதோடு நன் மக்கள் பெயரையும் பெறலாம் என்பது நிச்சயம். இதை பெண்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே இந்த திருவாடிப்பூர தினத்தில் பாராயணம் செய்ய இல்லத்தில் மங்களம் மற்றும் சுப நிகழ்வுகள் விரைவில் நடந்தேறும் என்பது ஐதீகம். நாம பதிகத்தை பார்க்கலாம். ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கணா கண்டேன் தோழி நான். இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பனச் சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்ததிற்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப் புகுத கணா கண்டேன் தோழி நான். மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சினமாகளிரண்ணான் என் கைப்பற்றி நீவளம் செய்ய கணா கண்டேன் தோழி நான். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழி நான். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் தோழி நான். குங்குமமப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழி நான். ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுநன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம்.
கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதிசால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணே உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம். திருமணமாகாத பெண்கள் ஆண்டாளின் திருப்பாவையும் வாரணமாயிரம் என்று தொடங்கும் இந்த 10 பாசுரங்களையும் பக்தியுடன் படித்தால் நல்ல கணவனும் நற்குணம் கொண்ட குழந்தைகளும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளே சொல்கிறாள் இந்த பாசுரத்தில். அது மட்டுமல்ல, திருமணம் ஆக வேண்டியவர்கள், திருமணம் தாமதப்படுபவர்கள் தினமும் பூஜையறையில் விளக்கேற்றி இந்த பதிகத்தை பாட ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருவருளால் மனதிற்கிசைந்த வாழ்க்கை துணையை அடைந்து சிறப்புற வாழ்வது திண்ணம் உறுதி. அது மட்டுமல்லாமல், திருமணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கும் சமயத்தில் 3 பாசுரமான இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் என்று துவங்கும் பாசுரத்தை 11 முறை பாராயணம் செய்து பின் தாலி கூரைப்புடவையும் வேஷ்டியும் எடுக்க அந்த பரமனின் அருளால் மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது உறுதி. அதனால இந்த நன்னாள்ல இந்த வாரணமாயிரம் பதிகத்தை பாடி அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரின் பரிபூரண அருளை பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.